அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாம் புகழும் ஏக இறைவனுக்கு அல்லாஹ் ஒருவனுக்கே கொடுத்தாகட்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, நான் சத்திய இஸ்லாத்தை 92 சுமார் 13 வயதில் நான் இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். எனது தகப்பன் ஒரு கிறிஸ்டியன், சிங்கள கிறிஸ்டியன் மதத்தில் சார்ந்தவர். எனது தாய் ஒரு இந்து கொள்கையை சார்ந்து, அவர் என்னுடைய தந்தையை திருமணம் முடித்து கிறிஸ்துவ வேதத்துக்கு சேர்ந்திருந்தாங்க. அப்போ நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எனது வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, என்னுடைய தாய் தந்தைகள் உடைய நிலைப்பாடுகளை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சகோதரர்களே, ஒரு கிராம பகுதியில் நான் வாழ்ந்தேன். எங்களோட குடும்பத்தில் 5 கூட பிறந்தவங்க 5. தகப்பன் கூலி தொழில் செய்வார், தாயும் கூலி தொழில் தான் செல்வாங்க. ஒரு மண் வீட்டுக்குள்ள, ஒரு குடிசை வீட்டுக்குள்ள கஷ்டமான ஒரு நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். அந்த தருவாயில் நான் எங்கள் குடும்பத்தில் கஷ்டத்துக்கு மத்தியில் படிக்கிறதுக்கு கொஞ்சம், ஸ்கூல் போகிறதுக்கு செலவு செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த தருவாயில் நான் சின்ன வயதில் தொழிலுக்கு வந்தேன் கொழும்புக்கு. கொழும்புக்கு வந்திருக்கும் போது செட்டியார் தெருவில் ஒரு ஜுவல்லரியில் வேலை செஞ்சேன். ஜுவல்லரியில் வேலை செய்யும் போது நான் ஒரு கிறிஸ்துவனாகவும் இருக்கவில்லை, ஒரு இந்துவாகவும் இருக்கவில்லை. பொதுவாக நான் ஒரு பௌத்தராகத்தான் வாழ்ந்தேன். எப்படி என்று சொன்னால், நான் சிங்கள ஸ்கூலுக்கு படிக்க போனேன். அந்த பாடசாலையில் பௌத்த பாடங்களை படித்து தந்தாங்க, அதுகளை தான் நான் படித்தேன். இந்த தருவாயில் நான் படிக்க முடியாத கூட்டு கஷ்டத்துக்காக கொழும்பில் வந்து செட்டியார் திருவில் ஒரு ஜுவல்லரியில் வேலை செஞ்சேன். அப்போ அந்த வேலை செய்கிற நேரத்தில் நான் ஒரு இந்துவாக மாறிட்டேன். எப்படின்னு சொன்னால், செட்டியார் திருவை எடுத்து பார்த்தா சொல்லப்போனால் பெரிய ஒரு பட்டம் அடித்து ஒரு வேட்டியை உடுத்தி, இன்றைக்கெல்லாம் சரியான விசேஷமான நாள், தைப்பொங்கல் நாள். அப்போ எனக்கு வச்சிருந்தது சிங்கள பேர் தான். என்ற பேர் உதயகுமார். நான் வந்து இப்போ முகமது இரிஷாதாக மாறி 27-28 வருஷங்களாக ஆகுது. இந்த இடத்துல நான் கண்ட இஸ்லாத்தையும், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதையும் உங்கள் மத்தியில் சிறிதாக பேசலாம் என்று எதிர்பார்க்குறேன். எனக்கு இப்போ வந்து சிங்களம்தான் கொஞ்சம் அதிகமாக ஓடுது, ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச தமிழால் உங்களோட பேசிக்கிறேன். அன்பான சகோதரர்களே, செட்டியார்த்தில் இருக்கிற போது அவ்வளோ பக்தி, அவ்வளோ அச்சமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஏண்டா எங்களோட ஊரில் இப்படி ஒரு கோயில் குடம், இந்த சத்தம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய இது ஒன்று விசேஷம் ஒன்றும் இல்லை, சும்மா தமிழ்நாட்டுக்கு போன மாதிரி இருக்கும் செட்டியார்த்திற்கு வந்தால். அப்போ கோயிலுக்கு அப்படி பக்தியாக இருந்தோம், மச்சம் சாப்பிட்றதே கிடையாது. அதாவது தைப்பொங்கல் நாள் வந்தால் காலில் செருப்பு போடுறது கிடையாது, இப்படி ஒரு பக்தியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். தைப்பொங்கல் இதே தினத்தில் கொழும்பில் இருந்து நான் எனது ஊர் தர்ணியகலை அவிசாவளைக்கு அங்கால போயிட்டு போக இருக்குது. நான் கொழும்பு பஸ்ஸில், அவிசாவளை பஸ்ஸில் ஏறினேன். ஏறும்போது பஸ்ஸில் ஒரு மௌலவி ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து இருந்தார், என்ன சீட். அப்போ கேலண்டர்னு சொன்னால் மலையக மக்கள் எல்லாருக்கும் நல்ல விருப்பம் கேலண்டர். எப்படி ரஜினிகாந்த், விஜயகாந்த், அந்த சாமி படங்கள், இந்த கேலண்டர் அடிப்பாங்க, செட்டியார்த்தில் அடிப்பாங்க. நான் 2600 கேலண்டர் எங்களோட ஊருக்கு கொடுக்கறதுக்கு சேர்த்து வச்சுருந்தேன். நான் போனால் ஊரெல்லாம் தைப்பொங்கல் நாளைக்கு வீட்டுக்கு போனால் முழு ஊர் மக்களும் சுற்றிருப்பாங்க. என்னது கேலண்டர் போலி, அரிசியோ இறைச்சியோ கொடுக்கறதுக்கு இல்லை, போலியில் நிற்பாங்க கேலண்டர் வாங்குறதுக்கு. ஏன்னா அப்போ என்ன ஊரில் சொல்லுவாங்க, சூட்டி புத்தான்னு செல்ல பேர் வச்சுருந்தாங்க. ஆனால் தமிழ் ஆளுக்க சொல்லுவாங்க சுட்டி புத்தா, சிங்களா இருக்க சொல்லுவாங்க சூட்டி புத்தான்னு சொல்லி. 13 வயசாக இருந்தாலும் அப்படி ராங்கி ஊரில். எப்படி என்று சொன்னால், இந்த இடுப்பில் நான் சாராயம் விற்பேன், கசிப்பு.
பயம் இல்லை, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. அப்படி மோசமான ஒரு 13 வயது வரைக்கும் அப்படி கழித்திருந்து இந்த செட்டியார் திருக்கு வந்ததுக்கு பிறகுதான் ஒரு மதம், ஒரு ஒரு கொள்கைன்ற ஒரு குணம் ஒன்று எனக்கு வந்துச்சு. அது வரைக்கும் வர இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளை, அந்த கொழும்புலேருந்து அவிசாவில் பஸ்ஸுக்கு ஏறும்போது மாவனல்லை சார்ந்த எம்மாத்த காமியில் சேர்ந்த ஒரு மவுளை வந்து என்கிட்ட இருந்தார். அந்த நேரத்தில் அண்ணன் பிஜே ஜெய்னுல் ஆப்தின் ஒரு புத்தகத்தை தந்தார். எப்படின்னு சொன்னால், தம்பி நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நான் வீட்டுக்கு போகிறேன், பொங்கல் நாளாகிடுச்சு மௌலவி அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 13 வயசு. ஏன் 13 வயசில் படிக்காமல் வேலை செய்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், எங்கள் குடும்பத்தில் 5 பேர், கொஞ்சம் கஷ்டம். அப்போ நான் ஜுவல்லரி வேலையை சரி பழகிக்கணும்னு சொல்லி என்னை எங்களோட மாமா ஒருத்தர் வந்து செட்டியார் தெருவில் வந்து என்னை சேர்த்து விட்டாங்க அதுக்காக அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா சுக செய்திகளை குடும்ப விஷயங்கள்லாம் கேட்டுட்டு அவர் தந்தார் கிரீம் கேக்கர் பிஸ்கட்டும் பச்சை தண்ணியும் தந்தார். எனக்கு இடையில போகும்போது வந்தேன், அங்வெல்லைக்கிட்ட வச்சு தந்தார். குடித்தேன், தண்ணியும் குடிச்சிட்டு பிஸ்கட்டையும் தின்னுட்டு அவர் சொல்கிறாரு, தம்பி உங்களுக்கு வாசிக்க தெரியுமான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஓ எனக்கு சிங்களனா வாசிக்க தெரியும், தமிழ் ஓடாது அப்படின்னு சொல்லி. அப்போ சத்திய மார்க்கம் என்று ஒரு புக்கை தந்தார். அதுக்கப்புறம் சத்திய ஆகம் என்று ஒரு புத்தகத்தை தந்தார். மூணாவது ஒரு புக் தந்தார், தயாபர அம்மேன்னு சொல்லி. அந்த காலத்தில் அழைப்பு பண்ணி அப்படி இருந்திருக்குது. இப்போ செத்து போயிடுச்சுன்னு சொல்லலாம், நம்மட பாசையில் சொல்கிறோம் செத்து போயிடுச்சு. அழைப்பு பணியை உயிர்ப்பிக்கிறவங்களுக்கும் இந்த பாரம்பரிய அமைப்புகளும் இந்த அமைப்புகளும் இந்த சமூகங்களும் தடங்களாக இருக்கிறது இன்னும் கண்கூடா காதால் கேட்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. ஆனால் படிக்கப்பட்ட சப்ஜெக்டில் தான் நான் பேசணுமேன்றதுக்காக அதை நிறுத்துகிறேன். எனவே சகோதரர்களை, புஸ்தகத்தை தந்துட்டு அவிசாவளையில் அவர் இறங்கிட்டார். ஒரு நம்பர் ஒன்று எழுதி தந்தார், அட்ரஸ் எழுதி தந்தார், மாவனல்ல ஓலான என்ற பகுதியில் அது இருக்குது அவரோட ஊர். சத்திய உவாகம் புஸ்தகத்தை வந்து அவிசாவளையிலிருந்து தரணியகலைக்கு பஸ் ஏறினேன். தரணியகலைக்கு பஸ் ஏறும்போது அந்த சத்திய உவாகம் புஸ்தகத்தை வாசித்தேன். எப்படின்னு சொன்னால், அந்த புஸ்தகத்தில் இன்னும் ஞாபகத்தில் இருக்குது, மிச்ச காலம் வாசித்து. இப்போ அந்த புஸ்தகமும் இல்லை. ஏன்னா அந்த தற்கொலை செய்து கொண்ட ஒருத்தன் வந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் பிடிச்சி எரிச்சிட்டாங்களே. நானாக எரிக்கலை எந்த புத்தகத்தையும், குரானே எரிச்சிட்டாங்க பாரம்பரிய முஸ்லீம்கள். ஏன்னா அப்படி ஈமான், அவங்களோட ஈமான்ஸ் எல்லாம் பேரும் இல்லை, சிலர் குரான் ஹதீஸ் அடிப்படையில் உள்ள புஸ்தகங்களையும் எரிச்சிட்டாங்க. ஆனால் கதைகளுக்கும் சம்பவங்களும் பொய்களும் உள்ள புஸ்தகங்கள் இன்னும் இருக்குது. அதில் இல்லையே குரான் ஹதீஸ் இல்லையே. சரி, நானாக எரிக்கலை ஒரு புத்தகத்தை எரிக்கலை. எனவே அங்கே அவிசாவளையிலிருந்து தரணிகளுக்கு போகும்போது இடையில முடிஞ்சு தெய்யா விட்டு இந்த ஊர், அந்த ஊர் போக முன்னுக்கு அந்த சின்ன புத்தகத்தை வாசிச்சிட்டேன். அந்த புத்தகத்தில் என்ன தெரியுமா சிங்களத்தில் இருக்குது, மேலவே சத்தியவு ஆகம் சியல்லம் யம் கிசி புக்தலைக்கு நமக்கோ யம் சமாஜக்கு நமக்க ஏத்த நமு இஸ்லாம் ஆகம யம் புக்தலைக்கு நமக்கோ எம் நடக்கோ எம் சமாஜக்கு நமக்கு ஏத்த மேலவே பாலவு பக்து வரும் சியலு தினா எக் எக் நம எக் எக் நடக்க எம் கோத்துக்கு அங்கே நமக்கு பாலவிழா தீனவா அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கேன் ஞாபகத்தில். அந்த புத்தகத்தை வாசிச்சோன்னா எனக்கு ஒரு தெளிவோடு கிடைச்சிச்சு. ரெண்டாவது தயாபர அம்மே, ஒரு இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர் தாய்க்கு எழுதின புத்தகம். இன்றைக்கு இலங்கையில் இருக்குதோ தெரியல அந்த புத்தகம், ஏ எரிச்சிருப்பாங்களே. அப்போ அந்த புத்தகத்தில் அந்த சகோதரர் எழுதியிருக்கிறார், தாயே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், என்ற நிலைமை இப்படித்தான் இருக்குது, நீங்களும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்று அந்த புத்தகத்தில் இருக்குது. அதையும் எழுதினேன், அதையும் வாசித்தேன். வாசிச்சுட்டு நான் போகிறேன், இப்போ எங்களோட வீட்டுக்கு போகிறேன். இப்போ ஒரு கவலை எனக்கு சொக்கொண்டு வந்து, நான் பொங்கலுக்கு போகிறவன் வேட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு பக்தி பாடல் பீஸ் மட்டும் சாரஸ் ரெக்கார்ட் பாரில் 32 பீஸ் எடுத்தேன். ஏன்னா எங்களோட கோயிலில் வந்து போடணும் பக்தி பாடல். நான் போனால் தான்
அந்த ஊரே செழிப்பாக இருக்கும். ஏன் நான் செட்டியார்த்திலிருந்து போகிறேன். அப்போ அப்படி பக்தியாக பரவசமாக நாங்கள் காலத்தை கழித்தோம். ஆனால் நான் பேட்டு இந்த புத்தகத்தை வாசித்தேன். சத்திய மார்க்கத்தை என்று சொல்லக்கூடிய அண்ணன் பிஜேட புஸ்தகத்தை என் சகோதரிகிட்ட கொடுத்து நான் வாசித்தேன். முட்டுக்கால் போட்டு உட்காந்து, அக்கா நீங்கள் வாசிங்க, நான் கேட்குறேன், என்னக்கா சொல்லுங்க, எனக்கு இது வந்து என்னமோ எனக்கு அப்செட் ஒன்று தந்துடுச்சு அப்படின்னு. அப்போ கொஞ்சம் நல்ல ஆர்ம்ஸ் பொடியெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம். ஏன்னா மரக்கறி சாப்பாடு தானே திங்கிறது. வீட்டில் போயிட்டு இறங்கினது மட்டும்தான், முழு ஊர் மக்களும் வீட்டில் கிளண்டருவாங்க. இந்த இடத்துல சொல்கிறது எப்படின்னு தெரியாது. என்னண்டா, சினிமா நடிகர்கள் படமெல்லாம் கிளண்டர்லாம் ஒரு பக்கமும், தெய்வங்கள்கிட்ட போட்டாங்க படங்கள்லாம் ஒரு பக்கமும், ஃபோட்டோ அது இதுன்னு சீன் உள்ளதெல்லாம் ஒரு இடத்தையும் வச்சுட்டு தெய்வங்களோட படத்தை நம்ம கொடுக்கக்கூடாது. இந்த சுஜிகலா பிரிண்ட்டை ஒரு பேர் அடிச்சிருக்கிறாங்க. நான் பயந்துட்டேன், என்னடா இதை நம்ம கொடுத்து நம்ம பாவத்தை எதுவும் சம்பாதிச்சிருவோமோ அப்படின்னு சொல்லி அதை அப்படியே சுற்றி அங்கே வச்சுட்டு இதெல்லாம் கொடுத்தேன். எங்களுக்கு சாமி படம் தாங்க, சாமி படம் தாங்கன்னு சண்டை கொடுக்கல. வீட்டில் முதலாவது என் தாய் என்கிட்ட குழப்பம், ஏன் நீ வந்து இந்த படத்தை இதெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லி முதலாவது தாய் கேட்டது. பாருங்க, ஒவ்வொருத்தருக்கு கிடைச்ச இஸ்லாத்தை அந்த வரலாறுகளை நாங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இன்னொரு சகோதரர்கிட்ட கேட்டால் அதுதான் சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்ற மாதிரி அந்த முன்னவர்கள் செய்த தியாகங்களை செய்யாத வரைக்கும் சும்மா லேசாக அந்த சுவனலோகத்துக்கு நுழைய நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். சஹாபாக்கள் எப்படி சோதிக்கப்பட்டாங்க அந்த நிலைமைகளை நாங்க படிக்கிறோம். ஆனா இன்றும் இந்த இலங்கையில இந்த தமிழ் பேசும் உலகத்தில சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட எல்லா சகோதரர்களுடைய ஆரம்ப நிலைமை சொல்லி கழிக்க முடியாது. அவங்கவுங்களோட நெஞ்சியில் கையை வச்சு பார்த்தா அவங்களுக்கு அந்த நிலைமை தெரியும். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகள், அன்பான சகோதரர்களே, அந்த நேரத்தில் நான் இரவு முழுவதாக அந்த புத்தகத்தை வாசித்து மோட்டரோல ஃபோன் ஒன்று எடுத்திருந்தேன். அந்த ஃபோனில் அந்த நம்பரு கோல் எடுத்து அவன் மௌலையோட பேசினேன். அவங்களும் ஏன்னா எனக்கு இப்போ அவரோட பேரை சொல்லக்கூட விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்களாம் ஆரம்ப காலத்தில் இந்த ஏகத்துவ கொள்கைக்காக நல்லா பாடுபட்டவங்க. தமிழ்நாட்டிலேருந்து இலங்கைக்கு தௌவா செய்கிறதுக்கு அறிஞர் பிஜே அழைப்பிச்சு தௌவா செஞ்சவங்க. ஆனால் இன்றைக்கு அவங்கள செத்து போயிட்டாங்க. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த தௌவா இல்லை. இந்த ஏகத்துவ பிரச்சாரம் சரியான அசல் சத்திய தௌவா இன்றைக்கு இலங்கையில் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் எல்லாம் அவங்கவுங்களோட சுய லாபத்துக்காக சில எதிர்பார்ப்புக்காக இந்த சத்திய கொள்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்களாம் போயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா எனக்கு சத்தியத்துக்கு வழிகாட்டியவருக்கும் அந்த ஆரம்ப கால அந்த ஏகத்துவ கொள்கையில் அந்த சத்திய கொள்கையில் உறுதியான அந்த இதாயத்தை கொடுக்கணும்னு நான் துவா செய்கிறேன். அது பிறகு சகோதரிகளை நான் இருக்கிறேன். என் தாய் வந்து அம்மா சொல்கிறாங்க அதை சாமி படத்தெல்லாம் தாமகை நான் போயிட்டு கொடுக்குறேன், கையால் கொடுக்கணும். கணக்க இரவு ஒன்றே காலைக்கும் கொண்டு போயிட்டு நான் அதெல்லாம் ஒரு வேலை ஒன்று செஞ்சிட்டேன். அதை இந்த இடத்துல சொல்ல இயலாது. அந்த இப்ராஹிம் நபி அவங்க செஞ்ச மாதிரி ஒரு வேலை செஞ்சிட்டேன், சட்டுன்னு செஞ்சிட்டேன். ஏன்னா அந்த அப்படி வேகம் நாம் அந்த மதத்தில் இருந்தோம், அந்த கொள்கையில் இருந்தோம். ஆனால் இந்த இஸ்லாத்தில் கொஞ்சம் செய்தி ஒரு 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 மூலாதாரம் லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா, இது ஒரு மனிதனுக்கு தெளிவாக சொல்லப்பட்டுச்சாலே போதும் இந்த சத்தியத்தை எடுக்க. சுண்ணத்தை எடுக்கிற சம்பந்தமாக, ஒரு சுண்ணாவை பற்றி சம்பந்தமாக, சாப்பாடு திங்கும் போது சவானில் பற்றி உட்காரு திங்கிறது சம்பந்தமாக, அது சுண்ணத்து இது சுண்ணத்து இப்படி சொல்லுது, சயின்ஸில் இப்படி வருது, இது சொல்ல தேவையில்லை. உண்மையிலேயே மரத்தையும் மண்ணையும் நெருப்பையும் ஒவ்வொரு சாத்திரக்காரிகளையும் சாத்திரக்காரணங்களையும் வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கிட்ட பேட்டு லா இலாஹா இல்லல்லா வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்ம சொன்னோம்டா, கொஞ்சம் சொன்னாலும் போதும் அந்த உள்ளத்துக்கு இந்த சத்திய செய்தியை சொல்றவங்களை விட மாட்டேங்கிறாங்களே, அப்படி ஒரு நிலைமையில நாம இருக்கிறோம். அப்ப நம்ம அம்மா கேட்டுச்சு, அதெல்லாம் நான் ஒருத்தர் கொடுத்துட்டேமா அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிட்டேன். விடிய காலையில் என்ன செய்யணும், வேட்டி விட்டு தோணும், குளிக்கோணும், கோயிலுக்கு போகணும், அங்க அவ்வளவு சத்தம் கோயில்ல. நான் என்ன செஞ்சேன், போகல, குளிச்சேன், வெள்ளனை காட்டி மாவனிலைக்கு போனேன். அன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நாள், அவர் அன்றைய தினத்துல ஜும்மா பள்ளி வாசல ஜும்மா செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் போனேன், தம்பி இங்க எங்க, நீங்க அட்ரஸ் தந்தீங்க, நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சல்ல நெல்லி ஜூஸ் ஒன்று தந்தாங்க குடிக்க இருப்பாட்டி. கிதாபுகள் எல்லாம்
அப்படி அவட வீட்டுல முன்னுக்கு அடுக்கி வச்சிருந்தாரு. நான் சொன்னேன், மௌலையவர்கள் நான் வந்து இஸ்லாத்தை தழுவி கொள்ளணும், நீங்க சின்ன வயசு தம்பி அம்மா அப்பா கிட்ட நீங்க அனுமதி எடுக்கணும், நீங்க லெட்டர் ஒன்று கொண்டுகிட்டு வரணும், இஸ்லாத்துக்கு எடுக்கலாது, நான் பள்ளிக்கு போயிட்டு வந்து சாப்பாடு அடிச்சிட்டு நீங்க போங்க, புறவு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் பிடிவாதமாக இருந்தேன், எனக்கு இஸ்லாத்துக்கு வரும், இப்ப வரணும்னு அப்ப சொன்னாரு. ஜும்மா உனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, நான் உபதேசம் பண்ணணும் தானே அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாரு. நான் சொன்னேன் எனக்கு இப்ப இஸ்லாத்து வரும். உடனே குளிக்க சொன்னாரு, வெள்ள சாரம் ஒன்று கொண்டாந்தாரு, கை நீட்டை சேட்டு அவங்களோட மகண்ட சேட்டை தந்தாரு, உடுத்துங்கன்னு சொன்னாரு. அஷ்ஹது அல்லாஹ இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை. அதே பிறகு தம்பி பள்ளிக்கு போவோம் போனேன். பள்ளிக்கு போயிட்டு பார்த்தா பள்ளியில வித்தியாசமான உலகத்துக்கு போன மாதிரி இருக்குது, ஒரு பூந்தோட்டத்துக்கு ஒரு பூஞ்சாலைக்கு போன மாதிரி இருக்குது. அழகான ஆடைகள் அணிந்த ஒரு கூட்டம், நல்ல வாசனை வாசனைகளோட நல்ல உபதேசங்கள் காதுக்கு கேக்குது, கை காலெல்லாம் முகங்கள் எல்லாம் கழுவுறதுக்கு சொல்லி தந்தாங்க. ஒழுவடிக்கிறது தொழுதேன், அன்று பிறந்த பாலகனை போல ஜும்மா தொழுகையை தொழுது வந்தேன். அப்புறம் திருப்பியும் பயான் பீஸுகள் புத்தகங்களை தந்தாங்க, அதுகளையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனேன். இப்ப பொங்கல், ரெண்டு மூணு பொங்கல் இருக்குது. நான் இப்ப ஊருக்கு போறேன், ஒரு முஸ்லீமா, எங்கட ஊர்ல முஸ்லீம் இல்ல, காட்டு ஊரு, போயிட்டு பார்த்தா பெரிய மலை, பின்னா பெரிய காடு, முஸ்லீம்கள் ஒருத்தர் வியாபாரத்து கூட வர மாட்டாங்க, அவ்வளவு பெரிய காட்டு ஊரு. சரி போனேன், இப்ப எல்லாம் நல்ல முன்னேற்றம் ஆயிருக்கு. இப்போ 30 வருஷத்துக்கு முதல்ல அப்ப கரண்ட் எல்லாம் இருக்கல, இப்ப எல்லாம் இருக்கே. ஊருக்கு போறேன், நான் இப்ப வித்தியாசம் பண்ணேன். ஒவ்வொருத்தன் ரோட்ல போற போக்கு வீட்டுக்கிட்ட வந்து கேட்கறேன், என்னடா பயந்த மாதிரி இருக்கிற, என்னடா உன் முகம் பேயடைஞ்ச மாதிரி இருக்குது. பெசாட்டுக்கு இருந்தேன், கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு நான் ஒரு ஜுவல்லரி தொழில விட்டேன், விட்டுட்டு ஒரு புடவை கடையில வேலைக்கு போனேன். பள்ளி வாசலோட ஒரு புடவை கடைக்கு போனேன். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அண்ணன் பிஜேட இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், அந்த அந்த டெக் பீஸ் தான் வரும், அந்த பீஸை போட்டு அதுவும் அந்த பேட்டி இறிவிருச்சுன்னு சொன்னா முடிஞ்சு. அந்த சுத்தி அந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சி கேட்காம ஒரு நாளும் தூங்க மாட்டேன். அந்த காலம், அந்த நேரத்தில் இருந்த அந்த தௌவா, அந்த வேகம் இப்ப இல்ல. கவலைக்குரிய விஷயம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அண்ணன் பிஜேட ஒவ்வொரு தலைப்புகளின் சொற்பொழிகளை கேட்பேன். அப்படி இருந்து வீட்டுக்கு போகல, என்ட தாய்க்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்னேன், தகப்பனுக்கு சொல்றதுக்கு முன்னு. அதுக்கு பிறகு என்னுடைய அம்மா இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு ஓகே. அப்பாடா சரி, அப்பாவுக்கு நான் வந்து இஸ்லாத்தை எடுத்து சொல்ல போனேன். என் அப்பா என்ன சொன்னாரு, அவரு விலங்கினமா, இனி ஒழுங்கான துளுக்கனா இருந்தா கழுத்துல உள்ள லேஞ்ச எடுத்து போட்டாரு வாசப்படியில, இதுக்கு மேல நீ மிதிக்க கூடாது, அதான் அவட சட்டம். எந்த அப்பா தானே எனக்கு சொல்லுது அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு போனேன். இஸ்லாத்தை ஏற்றுட்டு ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு திருப்பி வீட்டுக்கு போனேன். அம்மாவோட கெண்டக்கு இருக்குது, அம்மாவில் இஸ்லாத்தை பற்றி பேசி இஸ்லாத்து வார்த்தைகள்லாம் வழி சாரி. அப்புறம் ஐஸ்கிரீம் கேக்கும் மிக்சர் ஐட்டங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனேன். போயிட்டு மேசையில் வச்சேன், வெளியே போ, மாட்டரிச்சி திங்கிறவனுங்க, வெளியே போ அப்படின்னாரு. நான் ஏன்ப்பா போவேன், நான் அவங்களோட கடைசி மகன் தான். அப்படி ஐஸ்கிரீம் கேக்கை எடுத்தாரு, எங்களை வீட்டு மின்னுக்கு இப்படி வீசினாரு. அவர் மரத்துல போயிட்டு உட்காந்து அவங்களை இருக்கு, சும்மா தெரு நாய்கள் இருக்கு, அந்த நாய் ஐசின் கேக் திங்குது. ஐசின் கேக் எல்லாம் எங்க வீட்டுக்கு அந்த டைம்ல கொண்டு போறேன். இதனால அந்த கல்பனிஸும் பானூர் ரத்தலும் புலி வாழைப்பழமும் இஸ்கிரிஞ்சு, ஒரு இஸ்கிரிஞ்சா இவ்வளவு பெருசு, ஆனா இஸ்கிரிஞ்சனா அதான் திங்கும். ஆனா நான் ஐசின் கேக் வாங்கிட்டு போயிட்டு நாய் திங்குது ஐசின் கேக், அப்படி நிலைமை. சரி, எல்லாம் போதுமானவே அன்பான சகோதர சகோதரிகளை. அதே பிறகு என் அப்பா வீட்டுக்கு வர வேணான்ட்டாரு. நான் வந்து அம்மா என்ன செஞ்சு, என் சின்ன மகையோட தான் நான் இருப்பேன், நீங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் கூலிக்கு வீடு ஒன்று எடுத்துக்கிட்டு அம்மா வந்துருச்சு அப்பாவோட கோச்சிக்கிட்டு. அதுக்கு பிறகு அம்மா இஸ்லாத்துக்கு வந்து அம்மா தொழுகையாளியா மாறினாங்க. அதுக்கு பிறகு அப்பா அம்மாவோட வந்து திருப்பி பேசி வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டாங்க, பேசினாங்க, கதைச்சாங்க. ஆனா நான் உறவு பிரிக்கல. இந்த ஒவ்வொரு அமைப்புகள்லையும் ஒவ்வொரு இயக்கங்கள்லையும் இந்த அழைப்பு செய்கிறாங்களே, இஸ்லாத்துக்கு மாறாக குரான் ஹதீஸுக்கு மாத்தமாக பொய் தவ்வாக்கள் பிரச்சாரங்கள் செய்கிறாங்க. சுன்னத்தும் தெரியாது, பருளும் தெரியாது. அவங்களோட தவ்வாவை நான் கேட்கல, குரானில் உள்ளதா ஹதீஸில் உள்ளதா தான் தேடி தேடி படித்தேன். படித்து அந்த அடிப்படையில் என் குடும்பத்தை நான் இஸ்லாத்தின் பால் அழைச்சேன். அதுக்கு மிகவும் காரணமாக இருந்தது இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி. அது மூலமாக நான் அந்த செய்திகள் எடுத்து என் குடும்பத்துக்கு சொன்னேன். அது பிறகு என் அப்பா இஸ்லாத்துக்கு வந்தார். எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா இஸ்லாத்துக்கு எடுத்துச்சு. எடுத்ததுக்கு பிறகு என் குடும்பத்தில் தாத்தா 2, அக்கா 2, அண்ணன்மாரு 2 பேர். அப்போ நாங்கள் எல்லாம் 7 பேர். 7 பேரையும் என் குடும்பத்தில் மச்சாமார்கள்,
மச்சான மச்சான் ரெண்டு பேர் தாத்தா எல்லாமே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஒவ்வொரு கட்டம் கட்டமாக ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு நான் எனது ஊரில் பலாங்கொடையில் ஏண்ட குடும்பத்தில் 62 பேர் இருக்கிறோம் நாங்கள். 62 பேர் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவங்க எங்களோட பிள்ளைகள பிள்ளைகளும் கூட இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி இந்த சத்தியத்தை நாங்கள் விளங்கியிருக்கிறோம். இந்த சத்தியத்தை இன்னும் நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அது சரியான முறையில் படித்து இந்த சத்திய கொள்கையை மற்றவங்களுக்கு நாங்கள் எத்தி வைக்க வேணும் என்று சொல்லி எத்தி வைக்கக்கூடிய அந்த பணியை அல்ஹம்துலில்லா இன்று எமது இந்த சகோதரர்கள் தொடங்கியிருக்கிறாங்க. அஸ்வின் சகோதரோட ஒரு முறை பண்டார விலைக்கு போன ஞாபகம் இருக்குது. இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வதுக்காக அந்த தருவாயில் அப்படி ஒரு வேகம் இருந்தது. இந்த கொள்கை பற்ற அப்படி வேகம் ஒன்று இருந்தது. அந்த சகோதரன் நினைவு இருக்கு இன்னுமே. இன்றைக்கு தான் அந்த சகோதரை கண்டு நல்ல சந்தோஷமாயிருக்குது. மிச்ச நாளைக்கு போகிறவோ அன்பான சகோதரர்களே, எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிறைய சகோதரன்மார்கள் ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு பகுதியில் பல பிரச்சனைகளுக்கும் மார்க்க கல்விகளை சரியாக கிடைக்கிறது இல்லை. மற்றது பல இன்னல்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து வருகிறாங்க அந்த சகோதரமார்கள் அந்த ஊர்களில். அல்ஹம்துலில்லா எங்களோட மார்க்கம் சொல்கிறதாக இருந்தால், மார்க்கத்தை சரியாக பேசுகிறதா இருந்தால் தௌஹீத் கொள்கையை சுமந்த நாங்கள் தான். அதுவும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த சிலரை தவிர மற்றவங்களாம் மார்க்கத்தை எடுத்து சொல்கிறதுக்கும் பயந்தகோழிகளாக தான் இருக்கிறாங்க. எனவே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. எனவே சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இலங்கை தாய்நாட்டில் எத்தனையோ சகோதர மலைக பகுதிகளில் பலவிதமான முறையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. வீட்டுக்கு ஒரு பெண் வந்து வேலைக்கு வருவாங்க, அந்த வேலைக்கு வச்சுக்கிறதுக்காக பாத்திமான பேரை வச்சுக்கிறது. இப்படி தவ்வா இந்த தவ்வா நாங்கள் செய்கிறது இல்லை. நாங்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவோம், இஸ்லாத்தை படிங்க, அல்லாஹ்வுடைய கோபம் என்னன்னு விளங்குங்க, அல்லாஹ்வோட அன்பு பாசத்தை பற்றி விளங்குங்க, விளங்கி இந்த இஸ்லாத்துக்குள்ளே நுழைங்க. யாருக்கும் வேலை செய்கிறதுக்கோ இல்லாட்டி இந்த அரிசி பருப்புக்கோ இறைச்சிக்கதோ இஸ்லாத்துக்கு வரமாட்டோம். அப்படி தேவையும் இல்லை. எங்களுக்கு வேணும் சொர்க்கம். அந்த சோனலோத்தை அடைகிறது தான் எங்களுக்கு தவறு. நாங்கள் எவ்வளோ தான் எங்களுக்கு சோதனைகள் வந்தாலும், என்னத்தான் கவலைகள் பிரச்சனை வந்தாலும், இந்த ஏகத்துவ கொள்கையில் இஸ்திகாமா தான் இருக்கணும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் குரானுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும். எனவே சகோதரர்களே, எங்களோட இலங்கையில் உள்ள அத்தனை மலையக பகுதிகளில் பல ஊர்களில் தலவகையில் மஸ்கேலிய அட்டன் பலாங்கொட ரக்வான பல பல ஊர்களில் தெனியாய இந்த பகுதிகளில் உள்ள எத்தனை சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் சத்தியத்தை விட்டு போயிருக்கலாம், எங்களோட வந்து இணையுங்க. இந்த சத்திய கொள்கையில வாழ்ந்து மரணிப்போம். அல்லாஹ் தஆலா சொன்னதை போன்று, ஏன்னா நீங்க முஸ்லீமாக இல்லாமல் மௌத் அடைஞ்சிடாதீங்க, மரணிச்சிடாதீங்க. அப்படி மௌத் அடைஞ்சா நிலைமை மோசமாகும் என்று அல்லாஹ் இரக்கமான ரப்பு எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த வலா தமுத்துன்ன இல்லா அன்து முஸ்லீமும் என்ற அந்த முஸ்லீமா அன்றி மரணத்தை அடையக்கூடாது, முஸ்லீமாகவே மௌத்தாகும் என்று சொல்லி துவா செஞ்சு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் நாங்கள் கலந்துரையாடி நாங்கள் முன்மாதிரியான முஸ்லீம்களாக ரெண்டாம் நம்பர் குவாலிட்டியில் நாங்கள் அந்த சகோதரர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் தான் எதில் முதல்ல இருந்தோமோ அதிலே தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். அந்த லிஸ்டில் விழுந்தவளாக எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.